நெக்ஸ்ட் தேர்வு குறித்து மத்திய அமைச்சரை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற அந்த செய்தி. கூடுதல் விவரங்களை அளிக்கிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், என்ன இந்த இந்த சந்திப்பினுடைய அவசியம், முக்கியத்துவம் என்னவா இருக்கு? இரண்டாயிரத்தி 2019 மருத்துவ படிப்பு சேர்ந்து தற்போது மருத்துவம் பயின்று வரக்கூடிய மாணவர்களுக்கு மத்திய அரசு நெக்ஸ்ட் என்ற ஒரு தேர்வை வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. நேஷனல் எக்ஸிட் எக்ஸாம் சொல்லக்கூடிய அந்த தேர்வை வந்து தமிழக அரசு உள்ளிட்ட மாணவர்கள் அமைப்புகள் தொடர்ந்து எதிர்த்து வராங்க. ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய அரசுக்கு இந்த எக்ஸிட் எக்ஸாமை வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமை கைவிட வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில் தமிழக அரசினுடைய மக்கள் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வரும் 14 மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து இந்த தேர்வை வந்து கைவிட வேண்டும் அப்படின்னு நேரில் சென்று வலியுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக இந்த எக்ஸிட் எக்ஸாமை பொறுத்தவரை 2019 மருத்துவ படிப்பில் சேர்ந்த மாணவர்களுக்கு முதல் முறையாக அறிமுகம் செய்ய இருக்கிறாங்க. நவம்பர் மாதத்தில் இந்த தேர்வை நடத்த திட்டமிட்டிருந்தாலும் கூட இந்த மாதம் 28 இந்த தேர்வுக்கான மாதிரி தேர்வை நடத்த மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க. ஏற்கனவே நீட் உள்ளிட்ட நீட் தேர்வை எதிர்த்து வரக்கூடிய நிலையில் இந்த தேர்வை பொறுத்தவரை மருத்துவ மாணவர்கள் முதுகலை படிப்பதற்கோ அல்லது 5 முடிந்ததற்கு பிறகு பயிற்சி மருத்துவராக அவர்கள் பணியில் ஆற்றுவதற்கோ இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு மத்திய அரசு இதை வலியுறுத்திருக்கிறாங்க. எனவே இதை கைவிட வேண்டும் அப்படின்னு நேரில் சென்று மா சுப்பிரமணியன் வரும் 14 மற்றும் 15 டெஹ்ராடூனில் வந்து அனைத்து மாநில சுகாதாரத்துறை அமைச்சருடைய மாநாடு நடக்கிறது. அங்கு நேரில் சென்றிருந்து தமிழக அரசுடைய நிலைப்பாட்டையும் இந்த தேர்வை கைவிட வேண்டும் எனவும் மிக தெளிவாக வலியுறுத்தியிருக்கிறாங்க. நன்றி அபினேஷ், தற்போதைய செய்திகளுக்கு நன்றி.